ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை ரவை உப்புமாக்கு கொஞ்சம் நிறையவே வந்து ஆயில் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பல்லில் படும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் உங்களுக்கு வந்து ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக கொக்கானா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். எப்பயுமே உப்புமா செய்யும்போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 5-6 முந்திரி உடச்சி சேர்த்திக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சின்ன துண்டு இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இஞ்சி சேர்த்துறதுனால உப்புமா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நான் 1/4 கிலோ உப்புமா எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ பேக்கெட் இருக்கு இல்லையா, அது இது வந்து 1/4 படி. நான் ஒரு கடாயில் சேர்த்தி இதை நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா சூடாச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தண்ணி பிடிக்கும், ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் போதும், ஒரு 5 நிமிஷம் நான் வறுத்துட்டேன் சிம்மில் வச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3.5 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திக்கலாம், கல்லுப்பு நல்லா சுருன்னு இருக்கும். எப்பயுமே வந்து கல்லுப்பு சேர்த்தி பழகுங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவி எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே ரவையும் ஆறிடுச்சு. இப்போ நல்லா கொதி வந்தோடனே ரவையை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாது, ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 தக்காளி பழம் விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரெல்லாம் இல்லாமல் தக்காளி பழம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சமாக உப்புமாவை மேலே க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த தக்காளி டேஸ்ட் வந்து அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது படும், நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கும் போதே நம்ம ஆட் பண்ணோன்னா உப்புமா கலர் சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் ஆச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் தூவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம உப்புமா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.